بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي ربي زدني علما பேர் அன்புமிக்க எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த அண்ட சராசரங்களை படைத்து பராமரித்து கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உருவாட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மற்றா பெருங்கருணையும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதிலும் அவர்கள் சொல் செயல்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லோர்கள் மீதிலும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல் அடியார்களே ஜும்மாவுடைய தினத்தில் மிம்பரில் நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்வார்கள் மிம்பரிலே இமாம் ஏறிவிட்டார்னு சொன்னால் உங்களுக்கு அருகில் இருப்பவரிடம் அன்சீத் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜும்மா பாழாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போல உங்களுக்கு கீழே கிடக்கக்கூடிய கற்களை கொண்டு நீங்கள் விளையாடி கொண்டிருந்தால் அதுவும் உங்களுடைய ஜும்மாவை பாழாக்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லிவிட்டு அந்த ஜும்மாவுடைய முழு நன்மையை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மக்களுக்கு உபதேசம் சொல்லிவிட்டு உரைக்கு செல்வார்கள் இப்போ இந்த ஜும்மாவிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வை சார்ந்து இருப்போம் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் தான் ஏதாவது வகையில் யாரையாவது சார்ந்துதான் இருப்பார்கள் ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னால் அது தான் சுய தேவையை நிறைவேற்றுவதற்கும் தன்னுடைய தாயையோ தன்னுடைய தந்தையையோ அல்லது தன் கூட பிறந்த யாராவது ஒருவருடைய சார்பாகத்தான் அந்த குழந்தை வளர செய்யும் அதே போல மனைவி இருக்கிறான்னு சொன்னால் தன் கணவர் வீட்டோராடும் சேர்ந்து கணவரோடும் சார்ந்துதான் இருப்பார்கள் அதே போல வயதான முதியவர்கள் இருந்தாலும் சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளோடு சார்ந்து இப்படியே இருப்பார்கள் இப்படித்தான் ஒட்டுமொத்த உலகமும் இயங்கி கொண்டு இருக்கிறது ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போது நாம் யாரை சார்ந்திருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் வத்தவக்கல் அலல்லாஹி வகஃபா பில்லாஹி வகலீலா அல்லாஹ்வை நீங்கள் சார்ந்திருங்கள் பொறுப்பேற்க அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 33வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான்
ஏன் அல்லாவை சார்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? நாம் ஒருவரை சார்ந்தோம் சொன்னால் அவர்களோ இல்லை நாமோ என்றாவது ஒரு நாள் மரணித்து விடுவோம். அந்த அடிப்படையில் ஒருவரை ஒருவர் மாறி மாறி நாம் சார்ந்து போய்கொண்டே இருப்போம். ஆனால் அல்லாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 25வது அத்தியாயம் 58வது வசனம் சொல்லி காட்டுகிற போது வத்தவக்கல் அலல் ஹய்யி அல்லதி லா யௌமில் வஸ்பி பிஹம்திஹி, மரணிக்காமல் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடிய அல்லாவே நீங்கள் சார்ந்து இருப்பீராக. என்றென்றும் யார் உயிரோடு இருப்பா? நம்முடைய தாயோ தந்தையோ நாம் சார்ந்தோம் சொன்னால் அவர்கள் ஒரு நாள் மரணிப்பார்கள். நம் பிள்ளையை நாடி நாம் சார்ந்தோம் சொன்னால் அவர்களும் ஒரு நாள் மரணித்திடுவார்கள். ஆனால் ஒட்டுமொத்த மனிதனுக்கும் இறைவன் சொல்கிறான், நீங்கள் சார்ந்து இருப்பது யாரை தெரியுமா? என்றென்றும் உயிரோடு மரணிக்காமல் இருக்கக்கூடிய அந்த இறைவனை நீங்கள் சார்ந்திருங்கள். ஏன் சார்ந்திருக்குன்னு அல்லாஹ் அடுத்தது சொல்லி காட்டுகிறான். 11வது அத்தியாயம் 123வது தெளிவாக சொல்றான், வலில்லாஹி கைபி சமாவாத்தி வல்லாரு, வானங்களிலும் பூமிகளிலும் மறைவான பற்றிய ஞானம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்தம் ஞானமும் மறைவானதை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன். அதனால நீங்கள் ஒட்டுமொத்த மனிதர்களும் அல்லாஹ்வை சார்ந்து இருங்கள். இன்னைக்கு உலகத்தை பார்க்கிறோம், எதையாவது ஒரு மனிதன் ஒரு பொருளாதாரம் தேவைப்பட்டுன்னு சொன்னா யார் பொருளாதாரம் பலமுள்ளார் இருக்கார்களோ அவர்கள் சார்ந்து செயல்படக்கூடிய செயல்களை பார்க்கிறோம். அதே போல ஒருவன் பலவீனமற்று இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு யார் பலமானதாக தேவைப்படுகிறானோ அவனை சார்ந்து இருக்கிறான். அப்படித்தான் இந்த உலகம் நடை போட்டு கொண்டு இருக்கிறது. நாம் என்றாவது ஒரு செயலை செய்யும் போது நமக்கு அல்லாஹ் இருக்கிறான், யாரும் உதவிக்கு வராவிட்டாலும் பரவாயில்ல, என்னை படைத்த ரப்பு என் கூட இருக்கிறான், நான் அவனை சார்ந்து இருப்பேன் என்று என்னைக்காக நாம் முடிவெடுத்திருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்கா மதினாவில் இருக்கும் போது ஒரு சூழல் ஏற்படுகிறது. என்ன சூழல்? மக்கா வாசிகள் வியாபாரம் சம்பந்தமாக மதினா வழியாக செல்கிறார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அந்த வியாபார கூட்டத்தை மறைப்பதற்காக அவர்களை தடைப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே செல்கிறார்கள். இந்த செய்தி மக்கா காஃபிர்கள் தெரிந்த உடனேயே நம்ம ஆட்களை எல்லாம் நபி பிடித்து வைத்து விட்டார், முகமது பிடித்து வைத்து விட்டார், வாருங்கள் போருக்கு என்று சொல்லி ஆயிரக்கணக்கான மக்களை மக்கத்து காஃபிர் திரட்டி கொண்டு வருகிறார்கள். ஒரு போர் சூழல் ஏற்படுகிறது. அந்த போர் சூழலிலே இந்த நபியோட கூட இருந்தவர்கள் 300க்கு சொச்சமானவர்கள் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? எல்லாம் பட திராதத்தில் இருந்தார்களா? உடல் வலிமையோடு இருந்தார்களா? எல்லாம் 50 வயது 60 வயது 70 வயது தாண்டி உடல் வலிமை இல்லாதவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை வைத்துக் கொண்டு போர் செய்ய அல்லாஹ்வுடைய தூதர் தயாராகிறார்கள். போர் மறுநாள் என்று சொன்னால் இன்று இரவு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். எல்லாமே உறங்கிட்டார்கள். காலையில போர், இன்று இரவு எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். எப்படி கையேந்துகிறார்கள் தெரியுமா? என் இறைவா, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் இதன் பிறகு உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கூட்டத்தை நீ அழித்து விடாத, எங்களுக்கு வெற்றியை கொடுன்னு சொல்லி கண்ணீர் மலக, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் அழுது அழுகையில் தன் கண்ணில் இருந்த தண்ணீர் எல்லாம் தாடியை விட்டு கீழே வழிகிறது. அவர்கள் உடம்பிலே போட்டுக்கொண்டிருந்த துண்டு கீழே விழுந்து விடுகிறது. அபுபக்கர் அவர்கள் வந்து இந்த துண்டை எடுத்துக்கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு போருக்கு ஆயுதமாகிறார்கள். அந்த போர்க்களத்தில் யாருக்கு பக்கம் வெற்றி கிடைச்சது? வெறும் 316 பேர் மக்களை கொண்டு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. எப்படி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், உங்கள் கண்ணுக்கு தெரியாத 3000 வானவர்களை நாம் களத்திலே இறக்கிவிட்டோம். அடுத்த வசனத்தை விட்டு அடுத்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான், மேலும் உங்களுக்கு தேவைப்படும் என்பதால் 5000 வானவர்கள் நாம் அந்த போர்க்களத்திலே இறக்கிவிட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள்?
அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. அவங்க கூட யாரு போறா? அபூபக்கர் அவர்கள் மட்டும்தான் போறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் மக்கா வாசிகளுக்கு தகவல் போயிருது. என்ன தகவல் போகுது? அல்லாஹ் முகமது மக்காவில் இருந்து மதினாவுக்கு போறாரு. அந்த முகமதை யார் கொன்று விட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகம் பரிசாக தரப்படும் என்று அறிவிப்போடு செய்கிறார்கள். அங்க உள்ள மக்கா வாசிகள் அந்த பரிசுக்கு ஆசைப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதரை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். அப்படி பின்தொடர்ந்து செல்லும் போது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் ஒரு மலைக்கு கீழே போய் தங்கிடுறாங்க. அப்படி மலைக்கு கீழே தங்கின உடனேயே அங்க உள்ள மக்கா வாசிகள் அல்லாஹ்வுடைய தூதரை கொலை பண்ண போனார்களே, அவர்கள் அந்த மலையை நெருங்கி விடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்போது இருக்கக்கூடிய அவர்கள் பள்ளத்தில் கீழே இருக்கிறாங்க, இவர்கள் கீழே குனிந்து பார்த்தார்கள் சொன்னால் மாட்டி விடுவார்கள். மாட்டா என்ன கதி? கொலை செய்து விடுவார்கள். இதுதான் நிலைமை. அப்ப அபூபக்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நம்ம சாப்டர் முடிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டோம், அவர்கள் கீழே குனிந்து பார்த்தார்கள் சொன்னால் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அபூபக்கரே கவலைப்படாதீர்கள், இந்த இடத்தில் நீனும் நானும் மட்டும் இல்லை, மூன்றாவதாக நம்மோடு இறைவன் இருக்கிறான் என்று அல்லாஹ்வை சார்ந்தவராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு அரசியல் கட்சி இருக்குது, சில இயக்கங்கள் இருக்குன்னு சொன்னால் அவர்கள் யாரை சார்ந்து இருக்கிறார்கள்? இந்த சமூக சூழல் எப்படிதமா இருக்குது? இந்த முஸ்லிம்களுக்கெல்லாம் அல்லாஹ்வை விட மிகப்பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு சில அரசியல்வாதிகளை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமியர்களை பழி வாங்க வேண்டும் என்ற கருத்திலே கொண்டு வந்தவர்கள், இந்த இஸ்லாமியர்களின் நாட்டை விட்டு அடியோடு விரட்ட வேண்டும் என்ற சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தவர்கள் இன்று சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் சிறுபான்மையில் பாதுகாவலர்கள். எந்த ஒரு ஆட்சியாளர் வந்தாலும் சரி, ஓட்டுக்காக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கையிலே எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுமா? நாங்கள் சிறுபான்மையோடு பாதுகாவலர், அப்படி சொல்லித்தான் ஆட்சியை பிடிக்கிறார்கள். ஏன் ஒவ்வொரு ஆட்சியிலும் கோரிக்கை வைக்கிறோம்? என்ன கோரிக்கை வைக்கிறோம்? சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்க, எங்களுக்கான இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது, நாங்க அதிகப்படுத்தி தரோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க சிறைவாசிகளை விடுதலை செய்யறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஆட்சி கட்டுநிலை அமர்ந்த பிறகு அதை கிழப்பிலே போட்டு விடுகிறார்கள். இன்னைக்கு வந்த ஆட்சியாளர் எப்படி வந்தார்கள்? ஒவ்வொரு ஊரிலும் குறிப்பாக கோவை பகுதிகளிடம் சென்று சிறைவாசிகளில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை நாங்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்த பிறகு உடனடியாக விடுதலை செய்துவிடும் சொன்னார்கள். எப்ப விடுதலை செய்வார்கள்? ஒவ்வொரு தலைவர்கள் பிறந்த நாளிலே விடுதலை செய்வேன் சொன்னார்கள். ஆனால் என்ன கதி? ஒவ்வொரு தலைவர்கள் மதிக்க அவர்கள் மதிக்கக்கூடிய தலைவர்கள் பிறந்த நாள் வந்துச்சு, விடுதலை செய்தார்கள். யாரை செய்தார்கள்? முஸ்லீம்களை தவிர பாக்கி அனைவரையும் செய்தார்கள். ஏன்? கோர்ட்ல கேஸ் போடுங்க, அரசு தரப்பு வாதம் பண்ணது, என்ன வாதம் பண்ணது தெரியுமா? இவர்கள் மீண்டும் அவர்கள் விடுதலை ஆனார்கள் சொன்னால் அந்த பகுதியில் மீண்டும் கலவரம் ஏற்படும். ஏன்பா, அவன் கிட்னியை இழந்து செயல் கால நடையை இழந்து உடல் பலவீனத்தை இழந்து இருக்கிறான், இவன் எப்படிப்பா திரும்பி தீவிரவாதத்துக்கு போவான்னு கேட்டா பதில் இல்ல. எந்த அரசு விடுதலை செய்வன் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சியை பிடித்ததோ அந்த அரசு சொல்கிறது, இவர்கள் மீண்டும் விடுதலை ஆட சொன்னால் அதே போல ஒரு கலவரம் வெடிக்கும் என்று கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. பேப்பர்ல நியூஸ் வருது. அப்ப எதுக்கு அந்த வாக்குறுதி நீ கொடுக்கணும்? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, யார் எல்லாம் சிறுபான்மை பாதுகாவல் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நம்பி எந்த ஒரு இஸ்லாமியனும் இருக்கக்கூடாது. இதை விட கொடுமையான சம்பவத்தை எல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் சந்தித்து வந்தது. எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அல்லாஹ்வுடைய வஹியை மரணம் செய்த 70 குராக்கள் இணை வைப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, குரானை மரணம் செய்தவர்களை எங்கள் பகுதிக்கு நீங்கள் அனுப்பி வைத்தீங்கன்னு சொன்னால் எங்கள் பகுதியிலும் இஸ்லாம் வேறுண்டு வளரும் என்று சொன்னார்கள்.
அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் 70 நபர்களை குர்ஆன் மரணம் செய்த நபர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி அனுப்பி வைத்த அந்த 70 நபர்களை இந்த இணை வைப்பாளர்கள் முஸ்ரிகிகள் 70 பேரையும் கொலை செய்து விடுகிறார்கள். அதே நிலைமை தான் நமக்கும். நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? நம்மளை இவன் பாதுகாப்பான், அவன் பாதுகாப்பான், எவனும் பாதுகாக்க மாட்டான். நமக்கு சார்ந்து, நாம் சார்ந்து இருக்க வேண்டும். யாராவது சொன்னால் அல்லாஹ் ஒருவனைத்தான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தெளிவாக சொன்னார்கள், உங்கள் செருப்பு வார் அருந்தால் கூட நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம செருப்பு வார் அருந்துருச்சுன்னு சொன்னா உடனே நீ அல்லாஹ்விடத்தில் முறையீடு. செருப்பு தைக்கிறவன் வரா, செருப்பு தைக்கிற அது அடுத்த விஷயம். பிஞ்ச உடனே நீ அல்லாஹ்ட முறையிடுப்பா, உனக்கு அல்லாஹ் தான் போதுமானவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப ஒவ்வொரு இஸ்லாமியனும் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து இருந்தால் மட்டும்தான் நாம் உண்மையான ஈமான்தாரியாக இருக்க வேண்டும், இறை நம்பிக்கையாளராக இருக்க முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு இப்ராஹிம் சொல்லி இருக்கிறாங்களா, அந்த இப்ராஹிம் சொல்லி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள், சிலையெல்லாம் உடைத்து விடுகிறார்கள். அந்த சிலைக்கு தீர்ப்பு வழங்க, உடைச்ச சிலைக்காக தீர்ப்பு வழங்குறாங்க. என்ன தீர்ப்பு வழங்குறாங்க? இப்ராஹிம் என்ற சிறுவன் தான் உடைத்தார், அவருக்கு தண்டனை கொடுக்கணும். ஊர் மக்கள்கிட்ட தலைவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் இறைவனை இந்த அளவுக்கு நாசப்படுத்தியவனுக்கு நீங்களே தண்டனை கொடுங்க சொல்றாங்க. மிகப்பெரிய தீப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த தீப்பண்டத்தில் இப்ராஹிம் அவர்கள் தூக்கி வீசப்பட போகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை எழுதுகிறான், யா நாரும் கூனி பரதா, நெருப்பே இப்ராஹிமுக்கு இதமாகவும் குளிராகவும் நீ மாறிவிடு. அப்ப இப்ராஹிம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு பாதுகாவலன், அவனே எனக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள். இதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டத்தில் இருக்கும் போது அங்கு உள்ள மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இப்ராஹிம் ரசூலுல்லாஹி பார்த்து என்ன சொல்றாங்க, முகமதே உமக்கு எதிராக இந்த ஊர் மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள், நீங்கள் அவர்களுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபி என்ன வார்த்தையை சொன்னார்களோ அதே வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று திரண்டாலும் சரிதான், அல்லாஹ்வை நான் சார்ந்திருப்பேன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே என்னை பாதுகாப்பான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல சொல்றாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு அவர் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்திருக்கும், எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருந்திருப்பார்கள். இப்ராஹிம் நபியோட மனைவி எடுத்துக்கங்க, பாலைவனத்தில் தன்னோட சிறு குழந்தை கை குழந்தையை விட்டுடுறமோ இப்ராஹிம் நபி வந்துடுறாங்க. திரும்பி வரக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் நபியோட மனைவி கேட்குறாங்க, இப்ராஹிமே எங்களை இந்த பாலைவனத்தில் எந்த ஒரு மக்களும் நடைபோடாத, எந்த ஒரு உணவும் கிடைக்காத, பானம் கிடைக்காத இந்த வீதியில் விட்டுவிட்டு செல்கிறாயே, கேள்வி கேட்குறாங்க. இப்ராஹிமை பதில் சொல்லவில்லை. அப்போது இப்ராஹிமை மனைவி கேட்குறாங்க, இப்ராஹிமே உம்மைக்கு இறைவன் கட்டளையிட்டானா இப்படிதான் செய்ய சொல்லி அப்படிங்கும் போது இப்ராஹிம் சொன்னார்கள், ஆம் என்று வார்த்தை சொன்னார்கள். அப்ப அந்த மனைவி என்ன சொல்லியிருக்கணும், எப்பா இறைவன் சொன்ன, நான் பெண்ணு, நான் ஒரு கை குழந்தை வச்சிருக்கிறேன், என்ன தனியா விட்டுட்டு போறியே, நீ துணைக்கு இதுன்னு சொல்லாம சொல்லக்கூடாதா? அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? இறைவன் சொன்னான்னு சொன்னா நீங்க போங்க, எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் என்னை பார்த்துக்குவான் என்று சொல்லி அந்த பாலை வனத்தில் எந்த மக்களும் நடை போடாத இடத்துல, எந்த உணவும் கிடைக்காத, எந்த பானமும் கிடைக்காத அந்த வெட்ட வெளியில தன்னுடைய குழந்தைகளோடு இருந்தார்களே, யாரை சார்ந்திருந்தார்கள்? அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்களா இல்லையா? எந்த துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் நாம் அனைவரும் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். இறைவன் சொல்லி காட்டுகிறான், ஒரு மனிதனுக்கு நாம் பொருளாதாரத்தை வாரி வழங்குகிறோம். அந்த நேரத்தில் அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? என்ன இறைவன் கௌரவப்படுத்திவிட்டான் நினைக்கிறான். அதே நேரத்தில் அவனுக்கு பொருளாதாரத்தை நாம் குறைத்து விட்டால் இறைவன் என்னை கேவலப்படுத்தி விட்டான் நினைக்கிறான். அந்த துன்பத்தினால் இறைவனை நின்றவனாக, அமர்ந்தவனாக, படுத்த நிலையிலே இறைவனை வணங்கிறான். அவனை விட்டு அந்த சோதனை நாம் போக்கிவிட்டால் அவனுக்கு எந்த ஒரு சோதனையும் ஏற்படாத போல விலகி சென்று விடுகிறான். நமக்கு நன்மை இருந்தாலும் சரி, தீமை இருந்தாலும் சரி, நமக்கு லாபமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் செலவு கம்மியாக இருக்குதா, அல்லாஹ் போதுமான இந்த மாதம் எனக்கு கம்மியாக கொடுக்க போனால் அடுத்த மாதம் எனக்கு அதிகமாக கொடுப்பான்,
நோய் நொடியால் பாதிச்சிருக்கிறோமா, எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் என குணப்படுத்துவான் என்று நாம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நாட்டிலிருந்து வேற ஒரு நாட்டுக்கு போறாங்க. அங்க ரெண்டு பெண்மணிகள் தண்ணி பிடிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். அங்க உள்ள மக்கள் எல்லாம் போன பிறகுதான் இந்த ரெண்டு பெண்மணிகள் தண்ணி பிடிக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களுக்கு தண்ணீரை பிடித்து பிடித்து விட்டு அந்த இடத்துல வந்து அமர்கிறார்கள். மூசா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், என் இறைவா, என நான் உன்னிடத்தில் தேவை உடையனாக இருக்கிறேன், எந்த நன்மையாக இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் உன்னிடத்தில் நீ வழங்கக்கூடிய அருளுக்கு நான் தேவை உடையனாக இருக்கிறேன் இறைவா, எனக்கு நீ அருள் செய் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலே அமர்ந்தார்கள் என்று அந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. அப்ப நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், இந்த ஒட்டுமொத்த உலகமும் நம்மளுக்கு எதிர்த்து நின்றாலும், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அவனே பாதுகாப்பான் என்று சொல்லி ஒட்டுமொத்த மனிதர்களும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹி தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பண்டாரவடை கிளை சார்பாக டிசம்பர் 15 முதல் ஜனவரி 15 வரை போதை ஒழிப்பு ஒரு மாத கால தொடர் பிரச்சாரத்தை செய்து வந்தோம். அதிலே இறுதி கட்டத்தில் நாம் தற்போது இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரம் நம் கையில் எடுத்தோம்னு சொன்னால், இன்னைக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் பாட புத்தகத்தை சுமந்து செல்வதற்கு பதிலாக அந்த பாட புத்தகத்தோடு சில போதைப் பொருட்களை கொண்டு செல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கடந்த ஒரு 4 ஆண்டுக்கு முன்பாக ஒரு பள்ளிக்கூடத்திலே சோதனை செய்கிறார்கள். சோதனை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள பேக் பையில கூலிப்பு என்று சொல்லக்கூடிய புகையிலை, மாத்திரைகள், ஊசிகள் போன்ற சில பொருட்கள் இருப்பதை பார்த்து ஆய்வுக்கு சென்ற அதிகாரிகள் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதே போல சமீப காலமாக சுற்றுவற்ற பகுதியிலே போதை பழக்க வழக்கங்கள் அதிகமாக ஆகி கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அது எந்த வகையான போதையாக இருந்தாலும் சரிதான், புகையிலையாக இருந்தாலும் சரிதான், மதுவாக இருந்தாலும் சரிதான், கஞ்சாவாக இருந்தாலும் சரிதான், அபீனாக இருந்தாலும் சரிதான், இப்படி பல பெயர்களிலே போதை வஸ்துகள் நம் ஊரிலே, பக்கத்து ஊரிலே, சுற்று வட்டாரத்திலே அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது. அடிக்கடி போலீஸார்கள் ரவுண்ட்ஸ் வராங்க இந்த ஏரியா பக்கத்தில். அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம் சமுதாய மக்கள் கேவலமான ஒரு செயலுக்கு ஆளாகக்கூடாது. அதே போல அவர்கள் தன்னுடைய மானத்தையும் குடும்ப மானத்தையும் நடு வீதியிலே இழுத்துவிடக்கூடாது. அவன் ஒரு முஸ்லீம் செய்கிறான்னு சொன்னால் அது அவனுக்கு மட்டும் கெட்ட பேர் கிடையாது, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும், குறிப்பாக இந்த ஊரில் வசிக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் கெட்ட பேர் அது. அப்போ இந்த அடிப்படையெல்லாம் பார்த்து தான் நம்ம என்ன செஞ்சோம், ஒரு மாத காலம் பிரச்சாரத்தை கையில் எடுத்தோம். அந்த பிரச்சாரத்தின் வீவுகள் பல வகையிலே செய்தாலும், இன்று மாலை அசருக்கு பிறகு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி செய்ய இருக்கிறோம். இந்த பேரணி எதுக்கு என்று சொன்னால், ஏதோ சும்மா தெருவை சுற்றிட்டு வரலாம் கிடையாதுங்க, பதாகைகளை ஏந்தி பொதுமக்களிடத்திலே இந்த போதை சம்பந்தமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், 100 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறான்னு சொன்னால் அதில் 70-80% மக்கள் இந்த புகையினால் புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மதுவுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்வார்கள். அப்படி தாக்கல் செய்யும் போது 2022-2023 பட்ஜெட்டு பார்த்தோம்னு சொன்னால் 36 கோடி ரூபாய் மதுவுடைய விற்பனை,
2022-2023 மது விற்பனை பார்த்தோம் சொன்னால் 44 கோடி ரூபாய் விற்பனைக்கு செயலாயிருக்கிறது. 8 கோடி ரூபாய் ஒரு ஆண்டிலே அதிகமாக விற்பனை செய்திருக்கிறார்கள். எப்படி? அரசாங்கம் சொல்கிறார்கள், நாளுக்கு நாள் மது குடிப்பவர்களின் பழக்கங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இளைஞர்களிடத்தில் இந்த போதை பழக்கங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்று அரசு தரப்பிலும் சரி, மருத்துவ தரப்பிலும் சரி இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்காகத்தான் பெற்றோர்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், எந்த விசேஷம் எடுத்தாலும் எந்த துக்கம் எடுத்தாலும் சரிதான், இந்த போதை இல்லாத வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ இதை முதலிலே பெற்றோருக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த சமுதாயத்தை நல்வழியில் படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பேரணியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அடுத்ததாக நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இது சம்பந்தமாக விழிப்புணர்வு கூட்டம் ஏற்படுத்தியிருக்கிறோம். இது எப்படியெல்லாம் மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள், இதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது என்பதற்காக போதை ஒழிப்பு விழிப்புணர்வு தெருமுனை கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதிலெல்லாம் ஒவ்வொரு சகோதரர்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவர்களை அழைத்து வந்து கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நன்மையிலே ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடு என்று அல்லாஹ் தனது திருமறை சொல்லி காட்டுகிறான். அதே போல ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒரு உற்று நண்பர்கள், எதில் நன்மை செய்வதில் உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையை சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் இந்த நன்மையான காரியத்தில், ஏன்னு சொன்னால் ஏதோ ஒரு மூணாவது வீட்டில் குடிசை எரியுது, நமக்கு என்ன நம்ம இருந்தோம்னு சொன்னால் நம்ம குடிசைக்கு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு அறிவுள்ள புத்திசாலி என்ன செய்வான் தெரியுமா, மூணாவது வீட்டு குடிசை எரிந்தால் அங்கே தண்ணீர் ஊற்றி அமர்த்தும் போது தான் வீட்டு குடிசையில் தண்ணி ஊற்றி கொண்டு இருப்பான். ஏன் அந்த நெருப்பு நம்ம குடிசையில் பட்டாமல் இருந்துச்சு, பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த ஈர பதப்பதப்பில் அது அமர்ந்து போயிடும் என்பதற்காக. அப்போ நம்ம ஊரில் யாராவது ஒன்று ரெண்டு பேர் இந்த போதைக்கு அடிமையாக இருக்க நம்ம கண்டுக்காமல் இருந்தோம்னு சொன்னால் நாளைக்கு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இந்த பழக்கம் வராது என்பதை நிச்சயமாக யாரும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் நட்பு வட்டாரம் அந்த மாதிரி இருக்கிறது. அவர்கள் பின்பற்றக்கூடிய ஹீரோக்கள் என்ற பழக்க வழக்கம் இதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். தான் பின்பற்றக்கூடிய நடிகன் எப்படி இருக்கிறான், எப்படி முடிவெட்டுறான், அவன் எப்படி ட்ரெஸ் மாற்றுறான், அவன் எப்படி மது வருகிறான், எப்படி சிகரெட்டு குடிக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு பழக்க வழக்கத்தையும் தான் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ரோல் மாடலாக எந்த ஹீரோவை எடுக்கிறானோ அவனை பார்த்து தான் இவன் பின்பற்றி கொண்டிருக்கிறான். அப்போ இதையெல்லாம் ரோல் மாடல் கிடையாதுப்பா, அல்லாஹ்வுடைய தூதர் தான் உனக்கு உண்மையான ரோல் மாடல். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நீ தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தேன்னு சொன்னால் இம்மேலையும் மறுமேலையும் வெற்றி பெற முடியும். அதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு பேரணியும் திருமணை கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷால்லா அனைத்து சகோதரர்களும் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.